ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைரோ ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா நைட்டு டின்னருக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். முட்டை சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் ஒரு 3 டீஸ்பூன் இல்லைனா 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிட்டு அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வணக்குங்க கைவிடாமல், இல்லைனா அடியில் போய் பிடிச்சிக்குவோம். நல்லா வணக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இல்லைனா பட்டை கிராம் ஏலக்காய் தூள் இருக்குது இல்லையா, அது கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 பச்சை மிளகா இல்லைனா 5 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது வந்து இந்த கல்லுப்பே போதுமானது இந்த சேமியாவுக்கு. மற்றபடி நான் எந்த உப்பும் சேர்த்தலை. இதுவே சேமியாவுக்கு தகுந்த உப்பையும் அதில் போட்டு நல்லா வணக்கி தக்காளி நல்லா மசிஞ்சவுனையுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு சேமியா எடுத்துருக்கிறேன். ஸோ 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சவுனையுமே அதில் நான் கொஞ்சம் துருவனை கேரட், ஒரு 1/2 கப் அளவு துருவனை கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். துருவனை கேரட் ஆட் பண்ணோம்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா வணங்கணும். நல்லா வந்து கொதிச்சோனையுமே அணில் சேமியா தான் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 2 கப் அணில் சேமியா, கிட்டத்தட்ட 1.5 பேக்கெட் வந்துச்சு, 1 பேக்கெட் 1/2 பேக்கெட் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி வந்து எப்பயுமே சேமியா தண்ணியில் வந்து நனைகிற அளவுக்கு வச்சா போதும். ரொம்ப நிறைய தண்ணி வச்சிட்டிங்கன்னா சேமியா நமக்கு உதிரி உதிரியாக வராது, கொல கொலன்னு சேமியா வந்து மசிஞ்சிரும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடியிலேருந்து திருப்பிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வத்தனவுனையுமே நம்ம அதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 3 முட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப போட்டு கிண்டி விட வேணாம். அப்படி அடியிலேருந்து அழகாக திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மெதுவாக அடியிலேருந்து எடுத்து எடுத்து திருப்பி விடுங்க. அப்போ தான் நமக்கு முட்டை வந்து அப்போ அங்கங்கே கொஞ்சம் கண்ணுக்கு தென்படும், முட்டை சேமியா சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப போட்டு கிண்டிட்டிங்கன்னா முட்டையெல்லாம் வந்து கரைஞ்சி அப்படியே அந்த சேமியாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகி முட்டை கண்ணுக்கு இருக்கிறதே தெரியாது. ஸோ அடியிலேருந்து எடுத்து எடுத்து அழகாக ஜென்ட்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு 3 நாள் மிக்ஸ் கொடுத்திங்கன்னா போதும். அது அப்படியே வந்து அது கூட பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நெய் இருந்துச்சுன்னா நெய் அப்படியே மேலே அப்படியே ஆட் பண்ணி அப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருக்கேன். 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா அல்வா மாதிரி அந்த முட்டையெல்லாம் வெந்து நமக்கு சூப்பரான முட்டை சேமியா ரொம்ப ரொம்ப ருசியாக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாகவும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.